ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது ஒரு வீடியோ நம்ம சேனல்ல. என்னடா வந்து பைக் எல்லாம் எதுவும் போற மாதிரி எதுவுமே இல்லை, என்னடா உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு ஒரு புது ஒரு வீடியோ தான். இது என்ன வீடியோனா பெருசா ஒன்றும் கிடையாது, டைட்டில் பார்த்து நீங்க வந்திருப்பீங்க. என்னோட பைக்கோட மாடிஃபிகேஷன் கிட்ஸ் அண்ட் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எல்லாம் எங்க வாங்கினா, அந்த ஏடிவி மற்ற வந்து போர் எக்ஸ்டெண்டர் விண்ட்ஷீல்டு அதுக்கப்புறம் சேடல் ஸ்டே டாப் ரேக் இது எல்லாத்தையுமே பைக்கோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் ரொம்பவே வந்துகிட்டு இருந்தது. சரி, அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த வீடியோவிலேயே லிங்க் கொடுத்துருந்தேன், ஆனால் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்து இந்த ஃபேர்ஸ்லாம் எங்கே வாங்கினேன், எது எவ்வளோ என்ன ஆச்சு, அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது, எல்லாமே ஏ டு செட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். எவ்வளோ நாளில் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பைக் ரிலேட்டடான அது மட்டும் இல்லாமல் மாடிஃபிகேஷன் ரிலேட்டடான நம்மளோட பைக்கு அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ட்ரிப்ஸும் பண்ணிட்டுருக்கோம், நிறைய வந்து விளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லடாக்கும் போக போகிறோம். அது ரிலேட்டடாக தான் அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. தமிழில் அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம யாருமே பண்ணதில்லை. செட் ஆஃப் வீடியோ வந்து நாம் தான் பண்ணியிருக்கோம், செட் ஆஃப் மாடிஃபிகேஷன் நாமளே ஓனாக பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இதை எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, எப்படி எல்லாம் மெட்டீரியலாம் வாங்கினீங்க, அது எவ்வளோ ப்ரைஸ் வந்தது எல்லாமே வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இப்போ கூகுள் க்ரோம் போய்க்கிறேன். அதில் வந்து பல்சர் 220 ஏடிவி கார்டுன்னு போடுறேன். போட்டவொடனே அந்த ஃபஸ்ட் வெப்சைட் வருது. அந்த ஃபஸ்ட் வெப்சைட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லூவியான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே நம்மளோட இமேஜ் பாருங்கள். இமேஜஸில் ஜட்ஜஸன் ஆகுறது நம்மளோட பைக் தான் ஃபஸ்ட்டு ஜட்ஜஸன் ஆகுது. அது கிட்டத்தட்ட ஒரு நாலாவது இமேஜ் நம்மளோட தான் ஏடிவி இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் ஜட்ஜஸன் ஆகுது இமேஜில். அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் தான் ஃபஸ்ட்லேயே இருக்கும். கூகுள் இமேஜை பொறுத்த வரைக்கும், ஏடிவி கார்டை பொறுத்த வரைக்கும் போட்டாவே நம்மளுக்கு தான் அங்கே வந்து நிற்கிது. ஓகே, இது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ ஜஸ்ட் வந்து கூகுளில் அந்த ஃபஸ்ட் இருக்கிற பை பல்சர் 220 அசசரி ஆன்லைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை லூவியோட சைட் வந்துடும். இதில் நம்மளோட பஜாஜ் பைக்கோட அவுட்லுக் அண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போய்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நார்மலாக இங்கே இதோட சைட்டில் போயிட்டு நம்ம கீழே போனோம்னா, நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மேலே லாகின் ஆப்ஷன் இருக்கும், அந்த லாகின் கொடுத்து நீங்கள் என்னோட மை அக்கௌண்ட்டுக்கு போனோம்னா, இதில் வந்து ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதில் லாகின் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா லாகின் கொடுத்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த வெப்சைட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இல்லைன்னா பண்ண முடியாது, உங்களால் ஆர்டரும் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் லாகின் பண்ணிக்கிறேன். லூவியாவோட ஹோம் பேஜுக்கு போனால் சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங் ஷாப்பிங்னு இருக்கும், அதுக்கப்புறம் கீழே என்ன எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையவே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பைக் அப்படிங்கிறது கீழே சூஸ் யுவர் பைக், அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ்னு நிறையவே கொடுத்துருப்பாங்க. சூஸ் யுவர் பைக்குன்னு கொடுத்துருங்க. இதில் நிறைய பைக்ஸ் இருக்கும், எல்லா பைக்ஸுமே நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து டாமினார் இருக்குது, அடுத்தது வந்து மோஜோ இருக்குது மகேந்திரா, அதுக்கப்புறம் பல்சர் 220 இருக்குது, அப்புறம் என்எஸ் 200 இருக்குது, அப்புறம் ஆர்எஸ் 200 இருக்குது, அதுக்கப்புறம் ஜாவா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெனிலிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆரி ஹிமாலயன் இருக்குது, RR 310 இருக்குது, இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய BMW நிறைய பைக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லிகிட்டே இருந்தால் எக்கச்சக்க டைமிங் ஆகி ஓடி போயிருந்த ஒரு வீடியோ, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. நிறைய பைக்ஸ் இருக்குங்க, நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போர் கேஷன்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உங்கள் பைக்கை சூஸ் பண்ணி அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத. அதே போல் அதில் எதுவும் இல்லைன்னா உங்களோட மெக்கானிக்கை லோக்கலில் விசாரிச்சு பாருங்கள். ஓகே, இப்போ என்னோட பைக் சூஸ் பண்ணிக்கிறேன், எனது வந்து பல்சர் 220. மோஸ்ட்லி பல்சர் ஃபேன்ஸ் தான் அந்த சேனலில் இருப்பீங்க. ஓகே, பல்சர் 220 செலக்ட் பண்ணோன்னா இதில் பாருங்கள் ஏடிவி கார்டு இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 5015 இருக்குது ப்ரைஸு, ஏடிவி கார்டு ப்ரைஸு. போர் எக்ஸ்டெண்டர் இருக்குது, அப்புறம் ஹேண்டில் பார் ரேசர் இருக்குது, அதுக்கப்புறம் நம்பர் விண்ட்ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணுறது நம்பர் பிளேட்டு பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பில்லியன் பேக் ஷீட் இருக்குது, அதுக்கப்புறம் சேடல் ஸ்டே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து விண்ட்ஷீல்டு இருக்குது, அதுக்கப்புறம் பேஸ் பிளேட் இருக்குது, அப்புறம் டாப் ரேக் இருக்குது, அப்புறம் டி கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜெரி கேன் வந்து 5 லிட்டர், அதனால் பெட்ரோல் ஃபியூல் வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கான ஒரு கேன் அது, அப்புறம் ஜெரி கேனுக்கான மவுண்ட் டாப் ரேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கானது, அப்புறம் எக்ஸட்ரா நிறையவே இருக்குதுங்க. பாருங்க, இங்கிலெட்லாம் இருக்குது, அதெல்லாம் போனால் டைம் ஆகிப்போம். சரி ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து ரொம்பலாம் பேசணும்னா ஜஸ்ட் இப்படி எப்படி பை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஏடிவி கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் பாருங்கள் நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது, 5015 இருக்குது. நான் இதில் வந்து மெட்டல் கோல்டு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு பிளாக் வேணாலும் ஓகே, பிளாக் தான் மோஸ்ட்லி. நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டுனா பிளாக் வாங்கிக்கலாம், ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் வந்து மெட்டல் பிளாக் கொடுத்துட்டு ஆட் கார்டு கொடுக்குறேன். ஆல்ரெடி நீ ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருந்தா மட்டும் அதை பண்ண முடியும். இதோட இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஏடிவிலாம் இருக்குது, அது இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட ஸ்டைல் எப்படிலாம் இருக்குங்கிறத. சரி ஓகேங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ஆட் கார்டு கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோடய கார்டில் வந்து ஆட் ஆகும்,
ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான், அது மாதிரி தான் கார்டில் ஆட் ஆகும். கார்டில் வந்து வியூ பண்ணுறப்ப இதில் பாருங்கள் ஏடிவி கார்டு வந்து ஆட் ஆயிடுச்சு என்னோடய கார்டில். ஒரு பீஸுங்கிறது 5450 வந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 அதிகமாக வந்திருக்கு. அது என்னங்கிறது தெரில. அதுக்கப்புறம் எனக்கு ரிவார்ட்ஸ்லாம் நிறைய ரிவார்ட் பாயிண்ட்லாம் நிறையவே வந்திருக்கு. நிறைய பொருள் ஆர்டர் பண்ணதுனால நான் ரிவார்ட் பாயிண்ட் போட்டு வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி காமிக்க போகிறதில்ல. நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. கீழே பாருங்கள் கார்டு டோட்டல் வந்திருக்கு, சப் டோட்டல் வந்து 5450 வந்திருக்கு, ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 865. நீங்கள் டிடிசி கொரியர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதில் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வந்து 865 வந்திருக்கு. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 1050 வருது. நீங்கள் இந்தியன் போஸ்ட்டில் சில நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட சொல்லலாம், நீங்கள் டிடிசியில் போடுறதா இருந்தாலும் போட சொல்லலாம். இதில் டிடிசியில் தான் 865 இருக்குது, ஆனால் 1000 ரூபீஸ் மேலே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். ஓகே, இதில் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும், நீங்கள் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஜிஎஸ்டி பாருங்கள் 14%, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி வந்து 14%, மொத்தமாக 1800 ரூபா பக்கம் வருதுங்க ஜிஎஸ்டி மட்டுமே. அப்புறம் பாயிண்டட் கெனால் எர்னடு, அதுக்கப்புறம் வந்து இது நான் பை பண்ணுறதுனால எனக்கு வந்து இன்னும் ஒரு 1362 ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதில் எவ்வளோ எனக்கு கிடைக்குன்னா 272 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மொத்த ஜிஎஸ்டி எல்லாம் பார்க்கும்போது 28% ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு 8083.20 காசுகள் வருது, 8100 ரூபா வருதுங்க. அப்படி இப்படியும் என்னடா 5050 ரூபா சொல்லிவிட்டு 8000 சொல்கிற சொல்கிறியே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாங்க. ஆமாங்க, அவ்வளோ வருது. சரி, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பேசிக்கலாம். ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துருங்க. அடுத்தது திருப்பி உங்களோட பில்டிங் டீடைல்ஸ் எல்லாமே வரும், எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம். இவர் ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே வரும், நீங்கள் அதில் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான இதெல்லாம் படிக்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. எவ்வளோ டிலே ஆகும், இந்த கோவிட் சுச்சுவேஷன் இப்படி இப்படி அப்படிங்கிறது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய கொடுத்துருப்பாங்க. சிசி அவென்யூன்னு இருக்குது, அது எதுவும் எனக்கு என்னன்னு தெரியல. நான் யூபிஐ பே தான் வந்து மோஸ்ட்லி நான் பண்ணியிருந்தேன். யூபிஐ பேங்கிறது வந்து அதில் வந்து உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும், உங்கள் கூகுள் பேலையும் யூபிஐ ஐடி இருக்கும், உங்களை வந்து பிஹெச்எம் யூபிஐயாக இருந்தாலும் சரி அதுலேயும் யூபிஐ ஐடி இருக்கும். அந்த யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும், டேரெக்டாக உங்களோட கூகுள் பேலேயே வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து அமௌண்ட்டை சென்ட் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ்டு ஆகிடும். உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்துடும் உங்களோட மெயில் ஐடிக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவ்வளோ டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அவங்க சொன்ன டேஸை விட முன்ன பின்ன டிலே ஆகலாம் அந்த கோவிட் இஷ்யூவில். எனக்குமே ரொம்ப டிலே ஆச்சு, எனக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1 மந்த் பக்கம்லாம் ஆச்சு நான் ஆர்டர் பண்ணி. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்துச்சு, நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தாங்க அந்த சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ண முடியும், இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி பில் இந்த மாதிரி எதனாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள்கிட்டலாம் என்கிட்ட ஜிஎஸ்டி அது இதுலாம் எதுவுமே இல்லைங்க, அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க, வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆர்டர் பண்ணி தான் போட்டாகணும். எனக்கு சார் நான் மேக் பண்ணியே போட்டுக்கிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். உங்களோட ஜெஜஷன் இதில் இவ்வளோ தாங்க ப்ரைஸ் வருது, நீங்கள் போர் கெக்ஷன் இப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட பைக்குக்கு இல்லை போர் கெக்ஷன் இல்லை, நான் நிறைய பேர் கேட்கலாங்க. இது வந்து அதே ஷேக்கப் சார் தான் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி போர் கெக்ஷன் வந்து 220 இருந்தாலும் சரி, 150 இருந்தாலும் சரி, அனதர் என்ன பல்சர் சீரிஸ் இருந்தாலும் சரி, அதே தான் வரும்னு நினைக்கிறேன். எதுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை கேட்டு அந்த போர் கெக்ஷன் வந்து செட் ஆகுமா, இதே பல்சர் சேன் போர்க்கு தான் அதுலேயும் இருக்கா அப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுக்காங்க. என்ன கேட்குறத விட எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியாது. ஒரு மெக்கானிக்கை நீங்கள் கேட்டுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும், ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவ்வளோ தாங்க இதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 1 மந்த் கூட ஆகலாம் பொருள் வரத்துக்கு, முன்ன பின்ன ஆகிடும். உங்களுக்கு மெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், நீங்கள் அவங்களை இன்ஸ்டாகிராம்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த சைட்லேயே இருக்கும், சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லூவியா இண்டஸ்ட்ரீஸுங்கிற ஒரு சைட்டு, இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ தாங்க என்னோட பைக்கோட மாடிஃபிகேஷன் ஒர்க் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா, அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷனுக்கு மட்டும் ஒரு 50K வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது அது உங்களோட அது பொறுத்து தான் இருக்குது. இப்போ நிறைய ப்ரைஸ் நான் ஏடிவி ஆர்டர் பண்ணும் போது எனக்கு 7000 சம்திங் அனுமதி வந்தது, 7000 சில்லரை, இப்போ வந்து 1000 சம்திங் வந்து மேலே இருக்குது, அதெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இவ்வளோ தாங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ஹவு டு ஆர்டர் திஸ் ஏடிவி, ஹவு டு ஆர்டர் திஸ் போர்க் எக்ஸ்டர் அவின்ஷீல்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கான ஒரு கமெண்டுக்கான ஒரு தீர்வான ஒரு வீடியோவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் அந்த ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். என்னோடய பைக்கை பாருங்க, பேக்ரவுண்டில் இருப்பாங்க, அவங்களோட பைக்கோட லுக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நான் லடாக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த லடாக்ஸான சீரீஸான வீடியோஸ் நிறையவே போட்டுட்ருக்கேன், போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். லடாக் சீரீஸ் வேறு லெவலில் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்குற டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
அதுக்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அது அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷன் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், எங்கெங்க ட்ராவல் பண்ணிக்கணுமோ அதுக்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஐஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.